ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருகுவதற்கு உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து கட்டி பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வம் படிப்படியாக உயர்வதை நீங்களே உணர்வீங்க. பெருமாள் பக்தர்கள் அடிக்கடி திருப்பதி கோவிலுக்கு செல்வது வழக்கமாக வைத்திருப்பாங்க. திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்பது ஐதீகம். அப்படி திருப்பதி சென்று வந்தால் மனதில் ஒருவிதமான நிம்மதி பிறப்பதை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும். திருப்பதியில் பணமழை பொழிய பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் திருப்பதி வடக்கு திசையில் இருப்பதால்தான் அங்கு செல்வம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. வடக்கு என்பது குபேரனின் திசையாக இருப்பதால் வடக்கில் இருக்கும் திருப்பதியில் குபேர சம்பத்து உள்ளது. இத்தகைய பெருமை பெற்ற திருப்பதிக்கு நீங்கள் செல்லும் பொழுது இதனை செய்துவிட மறந்துடாதீங்க. நீங்கள் இப்படி செய்வதால் உங்கள் வீட்டிலும் செல்வ மழை பொழியும். அதுக்கு என்ன செய்யணுன்றதான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம திருப்பதிக்கு செல்லும் பொழுது வீட்டில் பெருமானை பூஜை செய்து விட்டு தான் திருப்பதிக்கு செல்வோம். திருப்பதிக்கு செல்லும் முன் வீட்டில் பெருமாளுக்கு விளக்கு ஏற்றி பூஜை செய்வது மிகவும் முக்கியம். அந்த பூஜையின் பொழுது மஞ்சள் துணியில் 2 ஏலக்காய், 2 பட்டை மற்றும் 2 துண்டு பச்சை கற்பூரம் வைத்து முடிந்து கொள்ளுங்கள். இந்த முடிப்பை பூஜையில் வைத்து செல்வம் சேர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை பெருமாளிடம் வைத்து வழிபடணும். நீங்கள் திருப்பதி செல்லும் பொழுது அந்த முடிச்சையையும் எடுத்துக்கொண்டு செல்லணும். இதை வேறு எங்கும் வைத்து விடாமல் உங்களுடனேயே வைத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்யும் வரை பாதுகாக்கணுங்க. பெருமாள் தரிசனம் முடிந்த பிறகு வீட்டிற்கு அதை கொண்டு வந்து விடணும். வீட்டிற்கு வந்ததும் முதல் வேலையாக நாம் செய்ய வேண்டியது அந்த முடிப்பை பூஜை அறையில் வைத்து பெருமாளை மீண்டும் பிரார்த்தனை செய்து கொள்ளணும். பின்பு அந்த முடிப்பை எடுத்து நம்முடைய வீட்டு நிலைவாசல் படியில் கட்டிடணும். அடுத்த முறை திருப்பதி செல்லும் வரை அந்த முடிச்சி அப்படியே விட்டு வச்சிடுங்க. அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்திற்குமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக உள்ளது. இந்த பொருட்கள் திருப்பதி சென்று பெருமாளுடைய அருளை பெற்று வந்திருப்பதால் நம் வீட்டை காக்கும் அரணாகவும் கடன்கள் நீங்கி வருமானம் பெருகி செல்வ வளம் அதிகரிக்கவும் செய்யும். அடுத்த முறை நீங்கள் திருப்பதி செல்லும் முன் இதை செய்ய மறந்துடாதீங்க. திருப்பதியில் இருக்கும் வேங்கடவனை நினைத்த நேரத்தில் நம்மால் தரிசனம் செய்ய முடியாது. அவர் அழைக்கும் பொழுது நாம் செல்ல முடியும். அப்படி திருப்பதி செல்லும் பொழுது நாம் இதை செய்வதால் அதிர்ஷ்டத்தை நம் பக்கம் வரவழைக்க முடியும். குறைந்தது 3 மாதம் ஒரு முறையாவது திருப்பதி சென்று வருவது மிகவும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். திருப்பதி ஒரு முறை சென்று வர நினைத்தால் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும். கொஞ்சம் தள்ளி போட்டால் கூட உங்களால் அதன் பிறகு செல்ல முடியாமலே போய்விட வாய்ப்புகள் உண்டாகும். திருப்பதியில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை செய்து அனைவருக்கும் கொடுத்துவிட்டு நீங்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இந்த பதிவில் நான் சொன்னதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 பொருட்களையும் உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் கட்டுவதால் உங்கள் வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.